வணக்கம். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்கும் அதுக்கு ஈஸியாக ஒரு டிப்பும் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல 1/2 கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 பெரிய வெங்காயமும் 2 பல் பூண்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய பச்சை மிளகாவில் 1/2 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா 1/2 அல்லது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்ல வாசனை கொடுக்கும். இப்போது இதை தண்ணியே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, அதுக்கே நல்லா அரைஞ்சிருச்சு. எனக்கே கொஞ்சம் தண்ணியாக தான் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல கொண்டக்கடலையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அரைச்சிங்கன்னா நல்ல கெட்டியாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. இப்போதைக்கு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் இதை நல்லா பிசைங்க. நல்லா பிசு பிசுன்னு இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை 3 விதமாக குக் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணலாம், ஷேலோ ஃப்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெயே வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணுன்னா நான் இப்போ செய்கிற மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வடைலாம் பொரிப்போம்ல அந்த மாதிரி. நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணல, ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதுங்கிறதால நான் இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். ரவுண்டாக டிக்கீஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சுத்தமாக எண்ணெயே வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் அந்த மாதிரி தட்டி வச்சுட்டேன். இது 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே குயிக்காக ஒரு டிப் இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடராக இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கார்லிக்கை நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த டிப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொண்டக்கடலை ஸ்நாக் கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு டிப் நல்லா க்ரீமியான டிப் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கீழே அந்த பேஸ் இருக்கும்ல அது ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக ரொம்ப சூடாக வேணாம். ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல அந்த டிக்கீஸை இது மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். அது பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகிடும். ஒவ்வொரு பக்கமும் 3 அல்லது 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டி போட்டு இந்த பக்கமும் 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம எண்ணெயில் ஷேலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹாவ். நன்றி.